ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வீடியோ போட்டே ரொம்ப நாள் ஆச்சு. இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னா, நம்ம முருகர் திருச்செந்தூர் முருகருடைய தங்கத்தேர் தாங்க இது. எங்கடா முருகரை காணோன்னு பார்க்குறீங்களா? முருகரை எடுத்துகிட்டு வருவாங்க பாருங்கள். முருகர் வந்துட்டார். அந்த தங்கத்தேரில் வச்சோன்னே முருகர் எவ்வளோ அழகாக இருக்க போகிறாருன்னு பாருங்கள். அந்த பிரகாசமாக பிரைட்டாக எவ்வளோ சூப்பராக இருக்கார். திருச்செந்தூர் அன்னைக்கு பௌர்ணமியில் தங்கத்தேர் கண்டிப்பாக வெளியே எடுத்துகிட்டு வர முடியாது, அவ்வளோ ரஷ்ஷாக இருந்துச்சு. ஸோ உள்ளவே வச்சு தங்கத்தேரில் காட்சி தராரு முருகர் எவ்வளோ அழகாக. நேரில் போய் பார்க்க முடியாதவங்க கண்டிப்பாக வீடியோவில் பாருங்கள். முருகருடைய அருள் எல்லாருக்குமே கிடைக்கட்டும். நிறைய பேர் வந்து நிறைய குவஸ்டின்ஸ் கேட்டிருந்தீங்க. அங்கே வந்து ஃபஸ்ட்டு நாழி கிணறில் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் தாங்க கடலில் குளிக்கணும். குளிச்சுட்டு நம்ம இஷ்டம். அதுக்கப்புறம் நல்ல தண்ணியில் குளிச்சுட்டு போய் முருகரை பார்க்குறதும், இல்லை அப்படியே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு போய் முருகர் பார்க்குறதும். ஸோ லேடிஸ்க்கெலாம் பார்த்திங்கன்னா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்குன்னு ஒரு தனியாக இடமும் ஷீட் போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அங்கே போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம போய் சாமி பார்க்க போயிடலாம். க்யூவில் நிற்கிறது அந்த நைட் எப்படியும் ஒரு 2-3 o'clockலாம் போயிட்டிங்கன்னா தாங்க கொஞ்சம் சீக்கிரமாக நம்மளால் பார்க்க முடியும். ஒரு 8 o'clock போகலான்னு நினச்சிங்கனாலே நீங்கள் ஈவினிங்காக தான் சாமி பார்ப்பீங்க. ஸோ அந்தளவுக்கு ரஷ் இருக்கும். ஸோ குழந்தைங்கள வச்சுட்டு போகிறவங்க கொஞ்சம் யோசிச்சுட்டு போங்க. ஏன்னா அந்தளவுக்கு முருகரை பார்க்குறதுக்கு லட்சக்கணக்கில் பக்தர்களுடைய கூட்டம் இருக்குது. ஓகே மக்களே, பாய்.